பந்த வினையும் வருகின்றவள் வினையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. சிந்தில் நகர் சேவகா சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதேவினி. வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நிறையா பேர் சார் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்குன்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் எப்பவுமே சொல்கிறதுண்டு சார். உங்களை பார்த்து எங்கள் குழந்தைகள் சொல்கிறதுண்டு. அதே சமயத்தில் பார்த்தா டெய்லி காத்தால் உங்கள் நிகழ்ச்சி பார்க்காம இருக்கிறது கிடையாது. யூடியூப்பில் உங்கள் நிகழ்ச்சி பார்க்குற எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பெரிய வரவேற்பும் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமும் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டேன்னா ஒருத்தவங்களுக்கு சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா மலேசியாவில், சிங்கப்பூரில், ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில் நிறைய இடங்களில் ரொம்ப அழகாக இந்த பூஜை புனஸ்காரங்களை நம்ம சொல்ல விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை பற்றி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா மந்திரங்கள் கொடுத்துருந்தோம், அந்த மந்திரங்களை ஜபிக்கிறாங்க. இந்த மந்திரங்களை ஜபித்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கைக்குள்ளே அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் இதே மாதிரி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு. அஸ்ட்ராலஜியில் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பேசிக் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த கிரகங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், என் ஜாதகம் என்னங்கிறத கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். எங்கள் வீட்டில் வந்து குழந்தை இருக்குது, அவங்களுக்கு திருமணத்துக்காக நான் பார்ப்பேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எதிர்காலத்துக்காக நாங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு துணையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பில் வந்து நீங்கள் வந்து பங்கு பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக நம்ம வந்து 10 நாள் வகுப்பாக எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாடி நம்ம சித்தர்கள் கொடுத்த ஒரு பெரிய ரகசியங்க. இப்போ சித்த ரகசியம் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதற்கு மிஞ்சின ஒரு சந்தோஷம் இருக்காங்கிற அளவுக்கு அவங்க வந்து தன்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அவங்க அனுபவிச்சுட்டுருக்காங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜிலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா சித்தர்கள் தந்த அற்புதமான ரகசியம். நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்துட்டோம்னா நம்ம பழைய முறையில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸஸ் தாங்க, நிறைய வெளிநாட்டிலிருந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதில் நீங்களும் சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறவங்க 7397394829 வரக்கூடிய 20ஆம் தேதி பௌர்ணமி மகா சண்டி பாராயணம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை. சார் நாங்கள் எப்போவுமே ஆன்லைனில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பூஜைகள் நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த வைப்ரேஷன்ஸ் எங்களுக்கு நல்லாயிருக்கு, நீங்களும் கலந்துக்கோங்க. பெயர் நட்சத்திரங்களை இதே 7397394829க்கு தொடர்பு கொண்டு கொடுக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக டிப்ஸ் என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக டிப்ஸில் நிறையா வாஸ்து ரீதியாக வைதீக வாஸ்து ரீதியான கேள்விகள் கேட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான, எனக்கு வந்து சார் கையில் வருமானம் கிடையாது, வீடு மாற்ற முடியாது, ரொம்ப அதீதமான மனக்கவலைகள் இருக்குது, எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது சார், நான் அதை வெளியில் சொல்ல முடியாது, உள்ளவும் முழுங்க முடியாது, இவ்வளோ ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்குது, ஆனால் வீடு மாற்றணும், எங்களுக்கு என்ன சார் நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டுருந்தவாளுக்கு நான் சொல்லக்கூடிய எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் வாஸ்து கன்சல்டன்ட் அவங்க சொல்லும் பொழுது எந்த இடத்துல எந்த மூலை, கன்னி மூலையா ஈசான்ய மூலையா, அந்த இடத்துல வாஸ்துக்காக 2 தீபம் ஏற்றுக்கும், வாஸ்துக்காக 2 தீபம் ஏற்றுக்கும். இதே மாதிரி இன்றைக்கி நான் ஆன்மீக தகவலில் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதையும் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள், பிரமாதமான ஒரு பலன்கள் கொடுக்கும். கவலையே படாதீங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13/9/2021 ஸ்ரீபுல வருஷம் ஆவணி மாதம் 28ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். காலை 11:30 வரை பின்பு கேட்ட இன்றைய திதி சப்தமி. மாலை 5:40 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை மேஷராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம். காலை 7:30 முதல் 9 வரை யமகண்டம். காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி திங்கக்கிழமை, சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய அற்புதமான நாள். சோமவாரம் சிவபெருமானுக்கு உரிய நாளாக இந்த தினம் உண்டு. சிவாய நம, சசிசேகராய நம, பினாகினே நம, நீலகண்டாய நம, சர்வேஸ்வராய நம, சதாசிவாய நம, சங்கராய 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 நம,
இப்படி சிவநாமத்தை சொல்லி வேண்டி 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 நமக்கு இறைவன் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்துருப்பார். நிறையா பேர் சார் அடுத்து என்ன சார் நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறேன், அந்த கிளாஸில் நாங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்றைக்கி நான் அந்த வகுப்பை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்து இந்த ஆன்மீக லெக்சர் ஜூம் கிளாஸ், இந்த கிளாஸ் வந்து சிவவரம், ரொம்ப விசேஷகரமான ஒரு கிளாஸ் சிவவரம். இந்த சிவவரத்தில் நீங்களும் பங்கேற்கலாம், உங்களுடைய பெயர்களும் கொடுங்க. டெய்லி ஆன்லைன் கிளாஸ், இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிவநாமத்துடைய சக்தியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், வாழ்க்கை ஒரு பெரிய ஆன்மீகமும் பக்திமயமாக்க இந்த வகுப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்றைக்கி சோமவாரம் திங்கக்கிழமை, அதனால் அதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் முழுக்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று ரெண்டு பில்வத்தை போட்டு வேண்டின்னு வாங்குவோம், அது போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு, கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, கீர்த்தி உண்டு, வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். பரணி கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கணும், யதார்த்த பேச்சு வேண்டாம், மற்றவா சொல்கிறத கேட்டுண்டா அதே மாதிரி நடக்க வேண்டாம், இவாளுக்கு நடந்து எனக்கும் நடந்துமோன்னு கம்பேரிஷனே பண்ண வேண்டாம். தெய்வீக அனுகிரகம் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். டைப்பிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, டெலிகாம் சம்மந்தமான விஷயங்களில் இருந்துட்டு இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணம் தவிர்த்துக்கணும், காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போகக்கூடாது, யாரையும் நம்பி பொருளாதாரத்தில் பண விஷயங்களில் கொடுக்கப்படாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு சக்தி தரும் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, சுபமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்குங்க. யதார்த்தமாக சில யோசனைகள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். திருமணம் போன்ற சிந்தனைகள், திருமணம் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் சார், பொண்ணுக்கு ஜாதகம் கொடுத்துருக்கோம், பையனுக்கு ஜாதகம் கொடுத்துருக்கோம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நல்லபடியாக நடக்குமா, நிச்சயம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலை வாய்ப்பு இடமாற்றத்துக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்கள் யாருக்கேனும் கிஃப்ட் வாங்குவேன், உங்களுக்கு கிஃப்ட் வரும். இன்றைக்கி குடும்பம் குடும்பத்துக்குண்டான சில தேவையான பொருட்கள் வாங்கி போய் சந்தோஷப்படுவீர்கள். குழந்தைகளுக்குண்டான தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை செய்கிறதுக்குண்டான நாள், நிறைய முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ப்ரைவேட் ஃபினான்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சிட் ஃபண்ட் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, வாகனம், நான் வந்து நிறையா பேருக்கு வாகனம் ஓட்டி தர்றதுக்கு நான் வந்து பழக்கி கொடுத்துட்டுருக்கேன்னு சொல்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் எடுத்து வைத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சில பேர் சோதனைகள் இருக்கும், சாதனை படைப்பில் கவலைப்பட வேண்டாம். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் பெரியவங்க ஏன் அழுத்தம் கொடுக்குறா, சே ஏன் எனக்கு இப்படி பண்ணுறா, என்னை முன்னேற விடாமல் பண்ணுறா, என்னை இப்படி பண்ணுறா, அப்படி உங்களுடைய நல்லதுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லுவாள். பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சாம்பியன்ஷிப் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், நிச்சயம் உங்களுக்கு நல்ல வெற்றி ஆகக்கூடியவா. சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள், நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்க சொல்லக்கூடிய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருந்துட்டுருக்கும். உங்களுடைய பேச்சு செயல்பாடு எல்லாமே சில மாறுதலாக இருக்குன்னு முந்தி யதார்த்தமாக பேசின வாட்டை ரொம்ப இன்றைக்கி ரொம்ப பார்த்து பார்த்து பேசணும். நம்ம ரொம்ப இடம் கொடுத்தோம்னா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா, திருப்பி 4 பேர்த்துக்கு முன்னாடி எப்படி பேசணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தோணி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் வாகன ஓட்டுநர் உங்களுக்கு சரியாக அமையாது இருந்துருப்பா, சில நேரம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு உண்டான பர்சனல் அசிஸ்டன்ட் சரியாமல் அமையாமல் இருந்துருப்பா, ஆஃபீஸில் வேலைக்கு இருக்கவா சரியாமல் அமையாமல் இருந்துருப்பா, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் சரியாமல் அமையாமல் இருந்துருப்பா, இந்த மாதிரி சில தடங்களான விஷயங்களுக்கெல்லாம் சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னி ராசி
அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகும். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எடுத்து வைத்த முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தெய்வீக பக்தி உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கோவிச்சு பேர் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். அதே சமயத்தில் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் பேசக்கூடிய பரிவர்த்தனைகள்லாம் அனுகூலியம். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கோம், ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டுருக்கோம், வாழ்க்கை சுத்த நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இருந்தாலும் சற்று கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை யார்ட்டா சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லாமல் வேண்டாமான்னு மற்றவாளை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துலா ராசி அன்பர்களே, லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள், நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். லக்ஷ்மி கடாசம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல தெய்வீக அனுகிரகங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் நடைபெறக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பான சில சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் விரையும், ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் விரையும், இந்த மாதிரி ரெண்டுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. புதுசாக வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, அதேமாதிரி கிஃப்ட் தரது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பேசுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குன்னா நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கவா, மரேன் இன்ஜினியராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஏர்ஃபோர்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்க, நேவியில் இருந்துட்டுருக்கிறவங்க, ஆர்மியில் இருந்துட்டுருக்கிறவங்க, அதுமாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. சார், நான் வந்து ஆடிட்டருக்காக நான் படிச்சுட்டுருக்கேன், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்காக படிச்சுட்டுருக்கேன், நிறையா டைம் நான் வந்து ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து தடையாயின்ட்டுருக்கேன் சார், திருப்பி நான் ஜெயிப்பேன், இந்த தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நான் வந்து சக்ஸஸ் ஆவேனா, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, முயற்சி பண்ணுங்கள். விருச்சிகராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சி என்றைக்குமே வெற்றி தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அற்புதமான வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை சில நேரம் நான் பார்த்துட்டேன்னா நான் விட்டு கொடுத்தது தான் சார் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, குடும்பம் தொழில் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணல. இப்படி சொல்கிறோம் இல்லையா, இதை சொல்லவே சொல்ல வேண்டாம், நல்லா தீர்க்கமாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய எண்ணங்கள் முழுசாக தொழில் ரீதியாக இருந்ததுன்னா சக்ஸஸை கொடுக்கும், குடும்ப ரீதியாக இருந்தால் சக்ஸஸை கொடுக்கும். ஆனால் இரண்டுமே பேலன்ஸை பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் மேனாக மாறுவீங்க. அதனால் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை குடும்பத்தில் உட்காந்து எடுத்து பகிர்ந்துக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக மனசில் நினச்சிக்காதீங்க. அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புத நிகழ்த்தக்கூடிய சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். சில பரிகார முறைகளில் எடுத்து பண்ணுவீங்க, வழிபாட்டு முறைகளில் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய திருஷ்டிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கவனம் என்பது தேவை. ஒரு சில விஷயங்கள் ஒருத்தர் ஒவ்வொன்று பேசுவோம், இன்னொருத்தர் இன்னொன்று பேசுவோம், அதில் காதில் வாங்கிக்கவே வாங்கிக்கோங்க. தெய்வத்தின் மேலே நம்பிக்கை போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக, மேல் படிப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சிறு முயற்சி பெரிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு போஸ்டிங் எதிர்பார்த்த வழக்கு நிச்சயமாக அந்த போஸ்டிங்கள் கூடி வரும். கனவுகள் படிதமாகும், சகுனங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, பக்திமயமான நாள், தெய்வீக காரியங்கள் எப்பவுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்திருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கவங்க, கொரியர் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டுனா பழைய பொருட்களை வாங்கி அதை விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி ட்ரேடர்ஸாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டானதையும் குபேரர் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி அன்பர்களே, நிறையா நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஒவ்வொன்றாக தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக ஒரு பாசிட்டிவான சைன் உங்களுக்குள்ளே தோணும். எதிர்காலம் நிச்சயம் பிரைட்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கூட இருக்கிறவாளுக்கு என்றைக்காவது மன ரொம்ப சங்கடமாக இருந்தால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹோப்ஃபுல்லான வார்த்தைகள் எடுத்து சொல்லணும், தைரியமான வார்த்தைகள் எடுத்து சொல்லணும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறையா எடுத்து கற்றுப்பீங்க. பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாள், சில பேர் ரொம்ப குத்தி காமிப்பா சில விஷயத்தை, விட்டுடுங்க. சில வாளுக்கு அதனால் சந்தோஷம் இல்லை, அதனால் கோவம் தீர்றதுன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. தெய்வ அனுகிரகம் என்றைக்கும் கூடி வரும். நிதானமாக இருந்து ஒரு காரியம் நடந்ததுக்கப்புறம் அதை வெளியில் சொல்லுங்கள், அதுக்கு முன்னாடி சொல்லவே சொல்லாதீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு சுப விஷயங்களாக நிறைய ஏற்படணும், அதேமாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய ஏற்படணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை, நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய
உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம எப்போவுமே பார்த்துட்டோம்னா வெற்றிலை தீபம், இன்றைக்கி வெற்றிலை தீபத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து வெத்தலை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நுனி வந்து வடக்க அல்லது கிழக்க பார்த்து வச்சுட்டு அதற்கு மேலே லேசாக மஞ்சளை கொட்டி கொஞ்சம் குங்குமம், அதாவது மஞ்சளை லேசாக போட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சு அந்த தீபத்தை வந்து ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த தீபத்துக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா, குத்து விளக்கு வச்சு பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் வந்து இந்த தீபத்தை வந்து கோயிலில் பண்ணலாமா வீட்டில் பண்ணலாமா, கோயில்லையும் செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம். வாஸ்து ரீதியாக குறைபாடு இருந்துட்டுருக்கிறவளுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக நான் வேண்டின்றிருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமும் வெற்றியாகிறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த வழிபாடு வந்து வெற்றிலை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெத்தலையை வச்சுட்டு மேலே கொஞ்சம் மஞ்சளை போட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு, அதாவது வெத்தலையை வச்சுட்டு அதுக்கு நடுவில் மஞ்சளை கொஞ்சம் போட்டுட்டு குங்குமம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றுறது. கிழக்கில் வடக்க பார்த்து அந்த நுனி இருக்கணும், தீபமும் கிழக்கில் வடக்க பார்த்து இருக்கணும். அப்படி டெய்லி நீங்கள் கோயிலில் அல்லது வீட்டில் நீங்கள் தொடர்ந்து ஏற்றின்னு வர ஒரு மண்டலம் ஏற்றின்னு வர ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் இத்தனை நாள் சொன்ன மந்திரங்களில் ஏதோ ஒரு மந்திரம் எடுத்து சேன் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். எந்த தெய்வத்திற்காக இதனை வழிபடுறது, நீங்கள் இஷ்டமாக வேண்டக்கூடிய தெய்வத்திற்காக இது வழிபடுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா. வீட்டில் வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் தீரும், கல்யாண விஷயங்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், நடக்காத தடங்களான விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும், எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயமளிக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு காரியத்துக்காக நான் விடாபடியாக வைராகியத்தோடு இருக்கேன்னு நினச்ச காரியங்களும் உங்களுக்கு அனுகூல்யத்தை கொடுக்கும். நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள், வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றதில் சந்தேகமே கிடையாது, நம்பிக்கை உண்டு வெற்றியும் உண்டுன்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கி நான் ஆன்மீக தகவலில் நான் சொன்ன இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அற்புதம் வழிபாடு. சிவவரம் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாராத் மகேஷ். வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.